சொமேட்டோக்கு டெலிவரி மேன் ஆயாச்சு. இந்த வீடியோவை நான் எடுத்து இந்த வீடியோ எப்படி அது மில்லியன் கொண்டு போய் அவன் மூஞ்சில கறிய பூச போறேன். வணக்கம். அவன் ஜாலியா உள்ள இருந்து ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்கான். பிரச்சனை என்ன பண்ணிட்டு இருப்பான், நடு ரோட்ல இருந்து ஐயோ எங்க போறது அப்படின்னு புலம்பிட்டு இருப்பான். இல்லனா என்ன பண்ணிட்டு இருப்பான்? இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒருத்தன் தான். என்ன கோயம்புத்தூர் கூட்டிட்டு வரனு கூட்டிட்டு வந்து கடைசியில என்ன துக்கப்படுத்தி துயரப்படுத்தி அவமானப்படுத்தி வெக்கப்படுத்தி வேதனைப்படுத்தி என்ன கடைசியில சொமேட்டோ டெலிவரி மேனாவே ஆகிட்டான். இப்ப ரெஸ்லிங் நடந்து அதுலயும் மூக்கை உடச்சி வாயை உடச்சி என்ன துன்புறுத்திக்கிட்டே இருக்கான். இப்ப பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆர்டர் எடுத்தாச்சு. நம்ம கூட்டிட்டு போக போறது ஸ்டீஃபன் அண்ணாதான். ஏன்னா எனக்கு கோயம்புத்தூர்ல ஒரு இடமும் தெரியாது. அண்ணா இது எங்க இருக்கு? அவனுக்கு படிப்பறிவும் கிடையாது. அந்த சொமேட்டோல வந்து அந்த ஆப் வந்து கூட யூஸ் பண்ணிக்க மாட்டான். பரவாயில்ல, ஸ்டீஃபன் ப்ரோ போயிருக்கனால அவர் ஏதாச்சும் சமாளிச்சு ஏதாச்சும் பண்ணுவாரு. இருந்தாலும் சிவபிரசு வந்து இவ்வளோ ரோஷம் வரும்னு நான் வந்து நினச்சி கூட பார்க்கல. கொஞ்சம் நிறைய சோத்தில் உப்பு போட்டு சாப்பிட்றான்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து நான் சுய முயற்சியில் உங்கள் சேனலுக்கு வந்து நான் வந்து மில்லியன் போக வைக்கிறேன் கண்டிப்பாக அப்படின்னு ஒரு வைராக்கியத்தோடி போயிருக்கான். அதனால் இந்த வீடியோவை நான் எடுத்து இந்த வீடியோ எப்படி அது மில்லியன் கொண்டு போய் அவன் மூஞ்சில் கறியை பூச போகிறேன். அவன் மூஞ்சி ஆல்ரெடி கறி பூசின மாதிரி தான் இருக்கும். இருந்தாலும் திருப்பி அவன் மூஞ்சில் கறியை பூசதுக்காண்டி தான் இந்த சொமேட்டோ ட்ரெஸ்ஸை நான் வாங்கி போட்டிருக்கேன். இது கோயம்புத்தூர்ல சப்வேல மால்ல போட்டிருக்காங்க ஆர்டர். ஃபர்ஸ்ட் மாலுக்கு போறோம். ஃபர்ஸ்ட் மாலுக்கு தான் போறோம். போலாம் ரைட். என்னடா சவுண்ட் கேக்கல? எலக்ட்ரி வண்டி அப்படிதானே இருக்கும். ஓலா இப்ப நான் ஃபாஸ்டா போனா என்ன பண்ணனும்? ஃபாஸ்டா போனா ஸ்பீடா போகணும். அவ்ளோ எங்கோரே தார மாரே எங்கவேனா கேட்டு பாரு. ஏனங்க கொஞ்சம் கேளுங்க. இந்த பொம்மை கூட இன்னொரு போட்டோ எடுத்துடுங்கடா. என்னுடைய இந்த சுகி வேலையில் முதல் டெலிவரியை எடுத்திருக்கேன். மாலுக்குள்ள போயிட்டு பன்னீர் பிக்கா சாண்ட்விச் ஏதோ ஒன்று வாங்கிட்டு இருந்தாச்சு. இதை நீ ஃபர்ஸ்ட் போய் டெலிவரி பண்ணிட்டு அடுத்து நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் டெலிவரி சுகியில நான் பண்ண போறேன். இந்த வீடியோ மட்டும் வியூஸ் போயிடுச்சு, அவளை நம்ம பழி வாங்குறோம். இன்னைக்கு அடிச்ச ஒவ்வொரு அடிக்கும் பதில் சொல்லி ஆகணும். வாங்க நம்ம போவோம், இதே வேகத்துல கிளம்புவோம். வாங்க. A few moments later. ஹலோ. ஆ ப்ரோ, ஸ்விக்கில இருந்து ஆர்டர் பிளேஸ் ஆயிரு. கொண்டு வந்தாச்சு ப்ரோ. ஆ ஓகே ப்ரோ. மோமோ ஃபேக்டரி, அந்த மோமோஸ் ஃபேக்டரிக்கு ஆப்போசிட்ல நிக்கிறேன். ஆ ஓகே. வராங்களாமா? ஃபஸ்ட் ஆர்டர் உள்ளேருந்து வாரேன்னு வெளியே சொல்லியாச்சு. ஆனால் இன்னும் நமக்கு ஆர்டர் போட்டாங்களே காணலை. இந்த வீடாக இருக்குமே இல்லை இது அடுத்த வீடாக இருக்குமான்னு ஒரு டவுட்டாக தான் இருக்குது. எப்போ வருவாருன்னு தெரியலை எனக்கு. காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனது முன்னாடி என்னடா நடக்குதுங்க, இந்த வண்டியும் ஓட்ட முடியல, நான் வேற ரொம்ப ஸ்லோவா இருக்கேன். அடுத்தடுத்து ஆறு வேற வந்துகிட்டு இருக்கேன் எனக்கு. சரி வாங்க, அடுத்து என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். என்ன பார்த்துட்டீங்கன்னா, நானும் ஒரு இன்ஜினியர், அவனும் இன்ஜினியர். இன்ஜினியரிங்களோட வாழ்க்கை நிலைமையே இதுதான். இதில் ஓட்டுற பாதி பேர் பார்த்தா அப்படின்னா டிகிரி ஹோல்டர்ஸ், இன்ஜினியர்ஸு, லாயர், நிறைய லா படித்து ஓட்டுறாங்க. எல்லாருக்கும் எங்களுக்கு கை கொடுக்க ஒரே ஃபுட்டு தான். ஐயோ அந்த பாட்டி வர காசு கொடுக்குன்னு சொல்லிட்டு எனக்கு கொடுக்கணும். இங்கே பின்னாடியே வந்துட்டு இருக்கீங்க. ஓகே, நம்ம போகலாம் போகலாம். காரைக்குடி ஏதோ ஓட்டி ஓட்டி கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாக இருந்து இப்போவுமே எக்ஸைட்மெண்ட்டாக தான் இருக்குது. என்னன்னா, என்னதான் இருந்தாலும் கூட எவ்வளோ இருந்தே வந்திருந்து சுதா வந்துருந்து ஏதாவது சொல்லிகிட்டே இருந்தால் தான் எனக்கு டைம் பாஸ் ஆகும். என்னதான் இருந்தாலும் அவன் இல்லாதது கொஞ்சம் வீலிங்காக தான் இருக்குது. வீலிங்காக இல்லை, ஏதாவது இருந்தானா ஏதாவது ஆச்சு பூச்சின்னு ஏதாவது சொல்லிட்டு இருப்பான். இப்போ அவன் மட்டும் வீட்டு ரூமில் ஜாலியாக இருக்கிறத நினச்சா கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதுதான் கடைசியான டெலிவரியாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம பைக்கில் வந்து பேட்டரி பொயிங் 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 பொயிங்னு அடிச்சிட்டு இருக்கு. அதனால போய் இப்போ ஆர்டரை கலெக்ட் பண்ணிடலாம். ஸ்வைப் டு கலெக்ட் தானே. சும்மா 8825 பையன் பழகிட்டான். பிடிச்சிட்டான். 8835 8825 சொல்லிட்டு பார்க்காம எடுத்து வந்துட்டாங்க. என்னதான் அவன் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் ஜாலியா இருந்தாலும் அவன் இல்லாம இருக்கிறது கொஞ்சம் போராம இருக்கு எனக்கு. ஏன்னா இருந்தான்னா ஏதாவது என்ன சொல்லி சொல்லி ஏதாவது திட்டி திட்டி திட்டினாலும்
திட்டினாலும் கடுப்பாக தான் இருக்கும், திட்டாட்டாலும் அது சில இது அப்படிதான். அதுக்கு அந்த நாயை நான் மிஸ் பண்ணேன்னு நினைக்காதீங்க. அவன்கிட்ட இருந்து சேனலை தூக்குறோம் பொழிக்கிறோம், அதான் நம்மளோட ஒரே ஏம். ஓகே, இனி ஹேவாக் சுதன் பிளாக்ஸ் கிடையாது, சிவா பிளாக்ஸ் தான் மாத்திரம். அது நானும் இருக்கே சேனலை ஹைஜாக் பண்ணுறேன், அதுக்கான வேலைப்பாடுகள் தான் நான் பார்த்துட்ருக்கேன். ஹலோ ஹலோ, எனக்கு தெரியும் என்ன விட்டு அவனால் இருக்க முடியாது, என்னதான் என்னதான் என்ன தேடுவான்னு தெரிஞ்சு என் ஃபோன் அடி, என்னடா ஒரு ஃபோன் கூட வரலன்னு நினைச்சேன், கரெக்டாக டைமிங்கில் அடிச்சுட்டான். அதுதான் அண்ணா, ப்ளூடூத் கனெக்ட் ஆயிருக்குன்னு நினைக்கிறேண்ணா. ஹலோ ஹலோ, ஏதாவது பேசணுமாவா? லே, நீ இல்லாமல் கொஞ்ச நேரம் சந்தோஷமாக தான் இருந்தேன், ஏம்பளும் ஃபோன் அடிச்சும் தொல்ல பண்ண என்ன. லே, உனக்கு எதாவது தெரியும் வீடியோ எடுக்கிறத பற்றி, உனக்கு என்னதான் தெரியும், நான் ஒரு எவ்வளோ பெரிய டெலிவரி மேன் ஆயிருக்கேன்னு தெரியுமா? இப்போ எனக்கு கோயம்புத்தூரில் தெரியாத ஏரியாவே கிடையாது, ஆல் ஏரியா ஐ நோ. இப்படி வந்து எனக்கு தெரிஞ்சு இந்த வீடியோ சொதப்பல தான் இருக்கு, நாங்கள் போஸ்ட் பண்ணுமான்னு தெரியல. போஸ்ட் பண்ண மாட்டியா? டேய், ஐயோ, இன்சல்ட் இன்சல்ட் இன்சல்ட். வச்சு தொழல், இவனுக்கு போய் சிம்பத்தியா பேசி தொலைச்சா பாருங்க, என் புத்தி செருப்பால் அடிக்கணும் ப்ரோ. வா ப்ரோ, போவன் திட்டிட்டு இருக்கா என்னைய போட்டு. ஓகே, போலாம். இவன் கூட இல்லாத கொஞ்ச நேரம் தான் நான் சந்தோஷமா இருப்பேன் போல இருக்கு, உண்மையாவே. ரொம்ப கடுப்பேத்துறான். எவ்வளவு கஷ்டப்பட்டு அழகா வீடியோ எடுத்தீங்க, போஸ்ட் பண்ண மாட்டான் நான் போஸ்ட். ஸோ கைஸ், ஃபைனலாக 3 hours ஒட்டி எவ்வளோ சம்பாதிச்சிருக்கு அப்படின்னா 311 ருபீஸ் நான் சம்பாதிச்சிருக்கோம். 3 hours 111 ரூபா சம்பாதிச்சிருக்கோம். ஸோ இதுதான் வந்துட்டு ஜொமேட்டோவோட ஒரு 3 hours ஏர்னிங்ஸ். ஃபுல்லாக ஓட்டால் நிறைய சம்பாதிக்கலாம். ஆக்சுவலாக இது வந்துட்டு ஒரு சாடஃபாக்ஸும் ஒரு ஆப்பு, ஸ்விக்கி ஜொமேட்டோட வரும், லீசியோஸு எல்லா ஆர்டருமே வரும். ஸோ 3 hours ஓட்டி ஒரு ட்ரையல் பார்த்தோம், பையன் வந்து விலாகுக்காக வந்தான், முடிச்சுட்டான், முடிஞ்சு நம்ம கைடு பண்ணியாச்சு, கஸ்டமர் கொடுத்தாச்சு, இப்போ நம்ம ஆஃப்லைன் புக் பண்ணோம். பாய் பாய். ஸ்விக்கி ஜொமேட்டோ தம்பி, கதவு திறந்துருக்குப்பா, விளையாடுவாங்க. ஆ சார், என்ன ஆர்டர் பண்ணி எவ்வளோ நேரம் ஆகுது? 2 hours ஆகுதுங்க. ஒரு டைம் டைமிங் இது டெலிவர் பண்ணதில்ல, எனக்கு வேணாம், ரிட்டர்ன் கொண்டு போங்க. ஓகே சார், நானே சாப்பிட்றேன். பேமெண்ட் நீங்களே பண்ணிடுங்க. பேமெண்ட் மட்டும் தந்துருங்க. என்ன 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 இது, பஞ்சுவாலிட்டி மெயின்டைன் பண்ணுங்க ப்ரோ. ட்ராஃபிக் நீங்க இது ஹேவாக் சுதன்தானே ப்ரோ? ஆமா ப்ரோ, தெரியும் ப்ரோ, உங்களை பார்த்து பெரிய ஃபேன் ப்ரோ. அப்படியே ப்ரோ, வாங்க உள்ளாடி வாங்க, சேர்ந்து சேர்ந்து சாப்பிடலாம். மதம் என்ன பிரிந்தது போதும், என்ன முடியல சொக்கலிங்கம்.